Hi, welcome to Digital Principles and System Design. In the video lecture, we will represent a Boolean expression in the ways. Represent ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து பைனரி வேரியபிள்ஸ் இருக்கும். அதாவது வேரியபிள் விச் கேன் அஸ்யூம் பைனரி வேல்யூஸ், ஜீரோ ஆர் ஒன் உள்ள வேல்யூஸை உள்ள வேரியபிள் இருக்கும். இந்த வேரியபிளில் வந்து நம்ம பைனரி வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா பூலியன் வேரியபிள்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா லிட்ரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஒரு வேரியபிள் எக்ஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அது வந்து எக்ஸுங்கிறதும் வேரியபிள் தான், எக்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுங்கிறதும் வேரியபிள் தான். இதை நார்மல் ஃபார்மில் இருக்குதுன்னு சொல்லுவோம், இதை காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஸோ வேரியபிள் வந்து நார்மல் ஃபார்ம்லேயும் இருக்கலாம், காம்ப்ளிமெண்டட் ஃபார்ம்லேயும் இருக்கலாம். இப்போ ஒரு ரெண்டு வேரியபிள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பூலியன் வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு பைனரி ஆப்ரேட்டரை கன்சிடர் பண்ணுறேன், அதாவது பைனரி லாஜிக்கல் ஆப்ரேட்டர் கன்சிடர் பண்ணுறேன். அதாவது பைனரினா எத்தனை ஆப்ரண்ட்ஸ் இருக்கும், ரெண்டு ஆப்ரண்ட் உள்ள ஒரு ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டரை கன்சிடர் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு ஆண்ட் ஆப்ரேஷன், ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்னா நமக்கு ரெண்டு இன்புட் இருக்கணும், அதனால தான் நம்ம பைனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ரெண்டு ஆப்ரண்ட் இருக்குது. ஸோ இதை வச்சு எத்தனை டிஃப்ரெண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எனக்கு ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு வேரியபிள் இருக்குது. ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம ஒரு வேரியபிளுக்கே ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் இருக்க முடியும். ஸோ பேஸ் வந்து எனக்கு டூ வரும், நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து டூ இருக்கிறதுனால டூ பவர் டூ, மொத்தம் ஃபோர் பாசிபிள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எனக்கு எழுதலாம். பாருங்கள், எக்ஸ் ஒய் அப்படியே எழுதலாம், இல்லைனா எக்ஸ் பார் ஒய், இல்லைனா எக்ஸ் ஒய் பார், இல்லைனா எக்ஸ் பார் ஒய் பார், இதை மாதிரி நாலு டிஃப்ரெண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எனக்கு எழுதலாம். அப்போ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா n வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு வேரியபிளையும் எனக்கு ரெண்டு ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ பேஸ் டூ இருக்கும், n வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால டூ பவர் n டிஃப்ரெண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நான் வந்து எழுதலாம். இப்போ ஒரு பூலியன் எக்ஸ்ப்ரெஷனை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை வந்து எதர் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் நம்ம எழுதலாம், இல்லைன்னா கனோனிக்கல் ஃபார்மில் எழுதலாம். ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் ரெண்டு வேஸில் எழுதலாம், ஒன்று வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம் பிஓஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ஒவ்வொரு டேர்மும் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸாக இருக்கும், அந்த ப்ராடக்ட் உள்ள டேர்ம்ஸுக்கெல்லாம் நம்ம சம் பண்ணியிருப்போம், அதனால தான் இது வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் சம் அப்படி போட்டிருப்போம். இதில் பாருங்கள், இது ஒரு ப்ராடக்ட்டு, இது இன்னொரு ப்ராடக்ட்டு, பி பார் ப்ளஸ் சி, இது இன்னொரு ப்ராடக்ட்டு. ஆனால் அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா சம்மாக இருக்கும். இதில் வந்து நமக்கு சம் இல்லை இந்த டேர்மில், பட் இந்த டேர்மில் நமக்கு சம் இருக்குது. ஒவ்வொரு டேர்ம் அந்த சம்மை ஒவ்வொரு, அப்போ நமக்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம் அப்படி கிடைக்கிறதுனால இதுக்கு வந்து பிஓஎஸ் ப்ராடக்ட் ஆஃப் சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கனோனிக்கல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா சம் ஆஃப் மின் டேர்ம்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணலாம், இல்லைன்னா ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம்ஸில் இது பண்ணலாம். இப்போ சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ்னால் பாருங்கள், இப்போ எனக்கு எஃப் வந்து மூணு வேரியபிள் உள்ள ஒரு ஃபங்க்ஷன், அப்போ எனக்கு மின் டேர்ம்ஸ் எப்படி இருக்கும், இப்போ சாம்பிளுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துருக்கோம், ஏ பார் பி பார் சி ப்ளஸ் ஏ பி பார் சி அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதையும், அதாவது சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸையும் மின் டேர்ம் சம் ஆஃப் மின் டேர்ம்ஸையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டை சம் பண்ணியிருக்கோம், இங்கேயும் ப்ராடக்ட்ஸை சம் பண்ணியிருக்கோம். ஸோ சம் ஆஃப் இங்கே மின் டேர்ம்ஸ்ன்னு சொல்கிறோம், இங்கே வந்து ப்ராடக்ட்னு சொல்கிறோம். இது ஏன், இதில் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ராடக்டில் வந்து ஒவ்வொரு டேர்ம்லையும் நம்பர் ஆஃப் லிட்ரல்ஸ் வந்து சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் பாருங்கள், ஆக்சுவலாக அந்த ஃபங்க்ஷன் வந்து மூணு வேரியபிள் வச்சு இருக்குது, ஆனால் இதில் வந்து ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து நமக்கு ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது, இதில் ரெண்டு வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் செகண்ட் ப்ராடக்ட்.
அதே இது மின் டேர்ம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மூணு வேரியபிள் உள்ள ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ப்ராடக்ட் டேர்ம்லேயும் சேம் நம்பர் ஆஃப் லிட்ரல்ஸ் இருக்கும், அதாவது சேம் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கும். ஸோ இது இதில் வந்து ஏபிசி ஆல் டேர்ம்ஸுக்கும் ரெப்ரசன்டேஷன் இருக்கும், அதுதான் நம்ம வந்து மின் டேர்ம்ஸ்னு சொல்லி சொல்கிறோம். அதுதான் இந்த எஸ்ஓபிக்கும் மின் டேர்முக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு டேர்ம் இருக்குது, இதில் ரெண்டு டேர்ம் இருக்குது. மேக்ஸ் டேர்மில் பார்த்தீங்கன்னா இங்கே மூணு வேரியபிள் உள்ள ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா நம்மளோட சம்மலையும் வந்து மூணு மூணு வேரியபிள்ஸ் இருக்கும், அந்த மூணு மூணு வேரியபிள்ஸுக்கு நமக்கு ப்ராடக்டை கண்டுபிடிப்போம். இதை ஏன் நம்ம மின் டேர்மில் சொல்லணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் டேர்மை எடுத்துக்கோங்க, இதோட சாட்டிஸ்ஃபையபிலிட்டி பார்த்தீங்கன்னா மினிமம், அதாவது சாட்டிஸ்ஃபையபிலிட்டி அப்படின்னா இந்த டேர்ம் வந்து எப்போ ஒன் வந்து அவுட்புட்டாக தரும், சாட்டிஸ்ஃபையபிலிட்டின்னா அவுட்புட் வந்து ஒன். அப்போ எப்போ அவுட்புட் ஒன் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு டேர்முமே வந்து ஒன், அதாவது மூணு லிட்ரலுமே வந்து ஒன் 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 வேல்யூ இருக்கிறப்ப மட்டும்தான் நமக்கு வந்து இந்த என்டையர் ப்ராடக்ட்டும் நமக்கு ஒன்னாக வர முடியும். ஸோ நமக்கு இது வந்து ஒரு காம்பினேஷனில் தான் நமக்கு வந்து இது வந்து ஒன் கொடுக்கும், அதனால தான் இதுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையபிலிட்டி மினிமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அதனால் இது பேர் மின்டம். பட் அதே இது இந்த மாதிரி ஒரு சம்மை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை நம்ம மேக்ஸ் டேர்ம்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம் வந்து ஒன் கொடுக்கறதுக்கு உள்ள பாசிபிலிட்டி வந்து நமக்கு நிறைய, ஏதாவது ஒரு லிட்ரல் நமக்கு இதில் ஒன்னாக இருந்தாலும் இந்த என்டையர் சம்மும் நமக்கு வந்து ஒன் ஆகிடும், அதாவது சாட்டிஸ்ஃபையபிலிட்டி வந்து மேக்ஸிமமாக இருக்குது இதில். இதில் பாருங்கள் ஏ பார் ஒன்னாக இருந்தாலும் பி பார் சி சி வந்து ஜீரோவாக இருந்தாலும் இது வந்து நமக்கு ஒன் தான், இல்லை பி பார் மட்டும் ஒன்னாக இருந்தாலும் நமக்கு என்டையர் இது வந்து ஒன் கிடைக்கும், சி மட்டும் ஒன்னா இருந்தாலும் என்டையர் இருக்கு, ஏதாவது ரெண்டு இது ஒன்னா இருந்தாலும். ஸோ நிறைய காம்பினேஷன்ஸுக்கு இந்த சம் வந்து ஒன் அவுட்புட் கொடுக்கறதுனால சாட்டிஸ்ஃபையபிலிட்டி வந்து மேக்ஸிமமாக இருக்கும், அதனால தான் இதை வந்து நம்ம மேக்ஸ் டேர்ம்னு சொல்கிறோம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் சம்முக்கும் மேக்ஸ் டேர்முக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா இதில் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷனில், அதாவது ஒவ்வொரு சப் எக்ஸ்ப்ரெஷனையும் நம்ம எடுத்தோம்னா நம்பர் ஆஃப் லிட்ரல்ஸ் வந்து வேரியபிளாக இருக்கும். பட் மின் டேர்ம் இல்லைனா மேக்ஸ் டேர்மில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் லிட்ரல்ஸ் வித்இன் த சப் எக்ஸ்ப்ரெஷன் வில் பி சேம். அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கும் கனோனிக்கல் ஃபார்முக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ மின் டேர்மோட ரெப்ரசன்டேஷனை நம்ம பார்ப்போம். இப்போ மூணு வேரியபிள்ஸ் எடுத்துருக்குறோம், எக்ஸ்ஒய்இசட்ன்னு சொல்லிட்டு இதுக்கு எல்லா பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் பைனரி வேல்யூஸை அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ மின் டேர்ம் எப்படி எழுதுமோ அப்படின்னு சொன்னால் இப்போ எக்ஸுக்கு வந்து ஜீரோன்னு வேல்யூ அசியூம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கான மின் டேர்ம் லிட்ரல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் பார் அப்படின்னு போடுவோம். அதே மாதிரி இது ஒய் வந்து ஜீரோனால ஒய் பார், சிமிலர்லி ஜெட் பார். அப்போ ஜீரோ 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 அப்படிங்கிற காம்பினேஷனை நம்ம எக்ஸ் பார் ஒய் பார் செட் பார் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம வந்து நொட்டேஷ்னலாக நம்ம எம் ஜீரோ அப்படின்னு சொல்லி ஸ்மால் எம் ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ இதில் ஒன் வந்தது அப்படின்னா நார்மல் ஃபார்மில் கொடுப்போம். அப்போ இது வந்து எக்ஸ் பார் ஒய் பார் செட் வரும், இது பார்த்திங்கன்னா எக்ஸ் பார் ஒய் செட் பார் அந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து நொட்டேஷ்னலாக எம் ஒன் எம் டூ இதை மாதிரி நம்ம எம் செவன் வரைக்கும் மொத்தம் எயிட் லிட்ரல்ஸ் வரும், ஏன்னா எயிட் காம்பினேஷன்ஸ் சாரி எயிட் மின் டேர்ம்ஸ் நமக்கு வரும், ஏன்னா எயிட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் பூலியன் வேல்யூஸ் இருக்கிறதுனால. இப்போ நம்ம எஃப் ஒன்னு ஒரு ஃபங்க்ஷன் கன்சிடர் பண்ணுவோம். சப்போஸ் எஃப் ஒன் வந்து இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்புட்டுக்கெல்லாம் வந்து இந்த காம்பினேஷனுக்கெல்லாம் ஜீரோ அவுட் புட்டும், இந்த மூணு காம்பினேஷனுக்கு அதாவது எம் ஃபோர் எம் ஃபைவ் அண்ட் எம் செவன் இது மூணுக்கும் நமக்கு ஒன் அவுட்புட் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பூலியன் ஃபங்க்ஷன் எஃப் ஒன்னு நம்ம சம் ஆஃப் மின் டேர்ம்ஸில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப இந்த ஒன் வர டேர்மை மட்டும்தான் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஃபங்க்ஷனாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ எஃப் ஒன் வந்து என்னவாக இருக்கும்,
x y bar z bar அதுதான் ஃபர்ஸ்ட் டம் இங்க கொடுத்திருக்கிறது அதே மாதிரி அடுத்த டம் வந்து x y bar z அது செகண்ட் டம் ஃபைனலா வந்து m7 which is x y z இதை வந்து ஷார்ட்டாக நம்ம வந்து இப்படி தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நமக்கு ஒவ்வொரு மின்டமுக்கும் ஒவ்வொரு நொட்டேஷன் யூனிக்காக இருக்கிறதுனால நம்ம வந்து எஃப் ஒன்னை வந்து இதை மாதிரி எக்ஸ்ப்ரெஷனாக கொடுக்க வேணும்னு அவசியம் இல்லை இன்ஸ்டன்ட் நம்ம எப்படி பண்ணலாம் எஃப் ஒன் ஈக்குவல் டு எம் ஃபோர் ப்ளஸ் எம் ஃபைவ் ப்ளஸ் எம் செவன் இப்படி கொடுக்கலாம் இல்லைன்னா சம்மேஷன் சிம்பிள் போட்டு இதை மாதிரி எம் ஃபோர் எம் ஃபைவ் எம் செவன் கொடுக்கலாம் இப்படி இல்லை அப்படின்னா இந்த சம்மேஷன் பக்கத்துலேயே இங்கே எம்னு போட்டுருவாங்க மின்டம் ஸ்மால் மின்டம்க்கு வந்து ஸ்மால் எம் போட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே சிம்பிளி ஃபோர் ஃபைவ் செவன் அந்த மாதிரி கமா செப்பரேட்டடாக கொடுப்பாங்க ஸோ இதை மாதிரி போட்டாலும் நமக்கு இது என்ன பூலியன் ஃபங்க்ஷன்றது இந்த நொட்டேஷனில் நமக்கு இதிலிருந்து எழுத தெரியணும் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒய்னு ஒரு பூலியன் ஃபங்க்ஷன் இருக்குது அதோட ட்ரூத் டேபிளில் நமக்கு இப்படி கொடுத்துருக்காங்க ரெண்டு இன்புட் எடுக்குது ஏபி அப்படின்னு ரெண்டு இன்புட்டை அக்செப்ட் பண்ணுது ஒய்ங்கிறது அவுட் புட்டு ஸோ இதுக்குள்ள பூலியன் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ்லாம் நம்ம எழுதலாம் ஸோ மூணு காம்பினேஷன் ஆஃப் இன்புட்டுக்கு நமக்கு வந்து ஒன் அவுட்புட் கிடைக்குது ஸோ என்னோட பூலியன் எக்ஸ்ப்ரெஷனில் மூணு மின் டேர்ம்ஸும் இருக்கும் ஃபஸ்ட்டு மின் டேர்ம் என்னவாக இருக்கும் ஏ ஜீரோ பி வந்து ஒன் ஸோ ஏ பார் பி அப்படி எழுதுவோம் ஸோ இதை மாதிரி நம்ம வந்து சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ் நம்ம எழுதுகிறோம் ஸோ ஒவ்வொரு மின் டேர்மையும் நம்ம எப்படி செப்பரேட் பண்ணுவோம் இது ஒவ்வொரு மின் டேர்மும் ப்ராடக்ட் இல்லையா ஸோ சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சம் வச்சு நம்ம செப்பரேட் பண்ணிடணும் ஸோ மூணு மின் டேர்மை ரெண்டு ஆர் ஆப்ரேஷன் வரும் ஸோ இதுக்கு சர்க்கியூட் டயக்ராமும் நம்ம போடலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள் ஏ பார் பி அதுதான் நம்ம இங்கே கொடுத்துருவோம் இது ஃபஸ்ட்டு மின் டேர்ம் செகண்ட் மின் டேர்ம் ஏ பி பார் செகண்ட் மின் டேர்ம் தேர்ட் மின் டேர்ம் ஏபி ஒன் ஒன் இருக்கிறதுனால ஏபி இது ஒவ்வொரு மின் டேர்மையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் ஆர் ஆப்ரேஷன் வச்சு செப்பரேட் பண்ணணும் ஸோ இதுதான் இந்த ஒய்ங்கிற பூலியன் ஃபங்க்ஷனோட பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் இப்போ எதுக்கு நம்ம சர்க்கியூட் ரியலைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் இதில் ஏ பார் பிக்கு இதில் ஃபஸ்ட்டு ஏ பி பார் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த செகண்ட் டேர்ம் அதுக்கப்புறம் ஏ பார் பி அப்புறம் ஏபி மூணுக்கும் ஆண்ட் கேட் போடணும் அப்புறம் ஃபைனலாக இது எல்லாத்தையும் நம்ம ஆர் ஆப்ரேஷன் அப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த சர்க்கியூட்டை ரியலைஸ் பண்ணிடலாம் இந்த பூலியன் ஃபங்க்ஷனை நம்ம ரியலைஸ் பண்ணிடலாம் இப்போ ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம்ஸ் பார்க்கலாம் இப்போ அதே மாதிரி மூணு வேரியபிள் எடுத்திருக்கோம் எக்ஸ் ஒய் செட் அதோட ஆல் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் பைனரி வேல்யூஸ் எடுத்திருக்கோம் மேக்ஸ் டேர்ம் எழுதுகிறப்ப நமக்கு ஜீரோன்னு இருந்ததுன்னா நார்மல் ஃபார்மில் எழுதுவோம் அதாவது நம்ம மின் டேர்ம் எழுதுகிறப்ப ஜீரோனா காம்ப்ளிமெண்டட் நோட்டேஷனில் போடுவோம் இந்த மேக்ஸ் டேர்மில் ஜீரோனா நார்மல் ஃபார்ம்லேயும் ஒன்னுனா காம்ப்ளிமெண்டட் நோட்டேஷன்லேயும் போடுவோம் அங்கே மின் டேர்மில் வந்து between literals நமக்கு வந்து and operation இருக்கும் மேக்ஸ் டேர்மில் வந்து between the literals நமக்கு வந்து ஆர் ஆப்ரேஷன் இருக்கும் ஸோ ஜீரோ 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 காம்பினேஷனுக்கு நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் அப்படி வரும் அதை வந்து நொட்டேஷனில் வந்து கேபிட்டல் எம் ஜீரோ இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒன்க்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் பார் அப்படின்னு சொல்லி போடுவோம் இப்போ இது பாருங்கள் இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் பார் ப்ளஸ் ஜெட் பார் அந்த மாதிரி வரும் ஸோ இது எம் த்ரீ இப்போ நம்ம எஃப் டூன்னு ஒரு பூலியன் ஃபங்க்ஷன் எடுக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம் கேபிட்டல் எம் நாட் வந்து ஒன் இது மாதிரி எம் டூ ஒன் எம் ஃபோர் எம் ஃபைவ் அண்ட் எம் செவன் ஆனால் ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம் வச்சு ஒரு பூலியன் ஃபங்க்ஷனை நம்ம டினோட் பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸை கன்சிடர் பண்ண மாட்டோம் மின் டேர்ம் வச்சு ரெப்ரசன்ட் பண்ண தான் நம்ம ஒன் கன்சிடர் பண்ணுவோம் மேக்ஸ் டேர்ம் வச்சு கன்சிடர் பண்ணுறப்ப ஜீரோஸை கன்சிடர் பண்ணுவோம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மின் டேர்மும் மேக்ஸ் டேர்மும் காம்ப்ளிமெண்ட் டு ஈச் அதர் பாருங்கள் இந்த ஜீரோ ஜீரோ ஜீரோவுக்கு மின் டேர்மில் என்ன வந்திருக்கும் எக்ஸ் பார் ஒய் பார் ஜெட் பார் இது மாதிரி வந்திருக்கும் இப்போ இதுக்கு ஹோல் காம்ப்ளிமெண்ட் எடுங்க பூலியன் டிமார்கன்ஸ்லாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்னு வரும் அதுதான் நமக்கு வந்து கேபிட்டல் எம்
இல்லையா? ஸோ அதனால் இது ரெண்டுமே மின் டேர்மும் மேக்ஸ் டேர்மும் காம்ப்ளிமெண்ட் டு ஈச் அதர். அதனால் நம்ம வந்து ஒரு பூலியன் எக்ஸ்ப்ரெஷனை வந்து மேக்ஸ் டேர்ம் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப ஒன்ஸை எடுக்க மாட்டோம், ஜீரோஸை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போ தான் வந்து ரெண்டு எய்தர் வேல ரெப்ரசன்ட் பண்ணலாம், அதாவது மின் டேர்ம் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணாலும் மேக்ஸ் டேர்ம் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணாலும் ஃபங்க்ஷன் வந்து பூலியன் ஃபங்க்ஷன் வந்து சேமாக நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இதில் வந்து பாருங்கள், எஃப் டூவை வந்து எம் ஒன் எழுதணும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் பார் ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் எம் த்ரீ கேபிட்டல் எம் த்ரீ மேக்ஸ் டேர்ம் த்ரீ, ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் பார் ஜெட் பார் ப்ளஸ் ஜெட் பார், அப்புறம் பார்த்தீங்கன்னா எம் சிக்ஸ் விச் இஸ் எக்ஸ் பார் ப்ளஸ் ஒய் பார் ப்ளஸ் ஜெட். ஸோ இதை வந்து இப்படி பூலியன் எக்ஸ்ப்ரெஷனாக எழுதணும்னா இது மாதிரி வரும். இப்போ நான் ஷார்ட்டாக எழுதணும் அப்படின்னா நமக்கு இது வந்து எம் ஒன் தெரியும். ஸோ எம் ஒன் இது இது ஒரு மேக்ஸ் டேர்ம் இல்லையா, இது வந்து சம்ம ஆஃப் ப்ராடக்டில் நம்ம போடுறப்ப டாட் வச்சு போடலாம், இல்லைன்னா டாட் இல்லாமல் கூட எம் ஒன் எம் த்ரீ எம் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இது வந்து ப்ராடக்டை மீன் பண்ணுறதுக்கு இந்த பை சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸ் டேர்ம்னா கேபிட்டல் எம் போட்டு ஒன் கமா த்ரீ கமா சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா டைரெக்டாகவே கேபிட்டல் எம் ஒன் கேபிட்டல் எம் த்ரீ கேபிட்டல் எம் சிக்ஸ் அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணாலும் இதே எக்ஸ்ப்ரெஷனை நமக்கு எழுத தெரியணும். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நமக்கு ட்ரூத் டேபிள் கொடுத்துருக்காங்க, இதில் நமக்கு மூணு வேரியபிள் இருக்குது ஏபிசி, இது மூணும் இன்புட்டு ஒய் வந்து அவுட்புட்டு. ஸோ இதை வந்து ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்மில் நமக்கு எழுதணும், அதுக்கு சர்க்கியூட் டயக்ராமும் நம்ம ரியலைஸ் பண்ணோம். அப்போ நமக்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்மில் நம்ம ரெண்டே ரெண்டு ஐ மீன் ஜீரோ சம் தான் நம்ம அவுட்புட் வந்து எதுக்கெல்லாம் ஜீரோ வருதோ அதை தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ நமக்கு இது ஒரு காம்பினேஷன் கன்சிடர் பண்ணோம், இது ஒரு காம்பினேஷன் கன்சிடர் பண்ணோம். ஒன்னு இருந்ததுன்னா நான் காம்ப்ளிமெண்ட்டாக போடுவேன், ஜீரோன்னு இருந்ததுன்னா நார்மல் நோட்டேஷனில் போடணும். அவ்வளோதான் நமக்கு மின் டேர்ம்க்கும் மேக்ஸ் டேர்ம். அதுமாரி மின் டேர்ம் எழுதுகிறப்ப ப்ராடக்டாக எழுதுவோம், இங்கே வந்து சம்மாக எழுதணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் இதில் நமக்கு எப்படி வரும், ஏ சி வந்து நமக்கு ஒன்னாக இருக்கிறதுனால சி பார் வரணும், சி பார் ப்ளஸ் பி ப்ளஸ் ஏ. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு டேர்மு. செகண்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒன் ஒன் இருக்குது, ஸோ எல்லாமே காம்ப்ளிமெண்டட் நோட்டேஷனில் வரும். ஸோ சி பார் ப்ளஸ் பி பார் ப்ளஸ் ஏ பார் இது ரெண்டுக்கும் ப்ராடக்ட்டு தான் நம்மளோட பூலியன் ஃபங்க்ஷன் ஒய் ரெப்ரசன்டட் இன் ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம்ஸ். இப்போ இதுக்கு சர்க்கியூட் போடுறப்ப நமக்கு ஆர் கேட்டை ஃபஸ்ட்டு போடுவோம், ஏன்னா ப்ராக்கெட்டு வர்றப்ப நமக்கு ப்ரையாரிட்டி வந்து எந்த எக்ஸ்ப்ரெஷன் ப்ராக்கெட்டில் இருக்குதோ அதுக்கு போயிடும். ஸோ டாப் ப்ரையாரிட்டி வந்து எக்ஸ்ப்ரெஷன் விதின் ப்ராக்கெட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர் ஆப்ரேஷன் கம்ப்யூட் ஆகும், அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இதில் ஆக்சுவலாக வந்து சி பார் டைரெக்டாக நம்ம இங்கேருந்து எடுத்துருக்கோம், அதாவது சியை இது பண்ணி ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் எடுத்துகிட்டு அதை இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ எனிவே வித்தின் த சப் எக்ஸ்ப்ரெஷன் நமக்கு வந்து ஒரு ஆர் இருக்குது, காம்ப்ளிமெண்ட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் தான் கண்டுபிடிப்போம். ஸோ ஏன்னா காம்ப்ளிமெண்ட்டுக்கு தான் டாப் ப்ரையாரிட்டி. ஸோ இங்கே காம்ப்ளிமெண்ட் எடுத்து அதை இங்கே சப்ளை பண்ணியிருக்கோம், பண்ணிவிட்டு ஏஎம் பிஏ சப்ளை பண்ணி இந்த டேர்ம் இதில் கம்ப்யூட் ஆகிடும். அதே மாதிரி இந்த செகண்ட் டேர்ம் வந்து இதில் கம்ப்யூட்டர் இந்த ஆர் ஆப்ரேட்டர் வச்சு ஆர் கேட் வச்சு கம்ப்யூட் பண்ணுவோம். இந்த ரெண்டையும் நம்ம ஆன் பண்ணிட்டோன்னா நம்மளோட பூலியன் ஃபங்க்ஷனை நம்ம ரியலைஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பூலியன் ஃபங்க்ஷன் வந்து சம் ஆஃப் மின் டேர்ம்ஸில் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தால் அதை நம்ம வந்து ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம்லையும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வைசி வர்சா ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்மில் கொடுத்துருந்தாங்கன்னா சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ்லையும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒய்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம், அது வந்து எம் த்ரீ எம் ஃபைவ் எம் சிக்ஸ் எம் செவன் இதோட சம்மன்னு சொல்கிறோம், அதாவது சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ் எம் த்ரீ ஆர் எம் ஃபைவ் ஆர் எம் சிக்ஸ் ஆர் எம் செவன். ஸோ இதோட இதை எப்படி எழுதுவோம், இப்போ த்ரீ இன்புட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் எம் த்ரீ அப்படிங்கிறப்ப இது எக்ஸ் பார் ஒய் ஜெட், ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம். ஃபைவ் வர்றப்ப வந்து ஒன் ஜீரோ ஒன் வரும் இல்லையா, ஸோ இப்போ இது வந்து எக்ஸு ஒய் பார் ஜெட் அந்த மாதிரி எழுதணும். அது மாதிரி எம் சிக்ஸ் வந்து எக்ஸ் ஒய் ஜெட் பார், எம் செவன் வந்து எக்ஸ் ஒய் ஜெட், இந்த நாலு டேர்ம் இது இது சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ். இதே ஃபங்க்ஷன் ஒய்யை நான் மேக்ஸ் டேர்மில் இது பண்ணணும் அப்படின்னா
நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒன்னை விட்டுட்டு ஜீரோஸை மட்டும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ இந்த இதில் எந்த நம்பரெல்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் இங்கே எழுதணும் ஆக்சுவலாக. ஸோ இதில் பாருங்கள், M0 ஏன்னா இதுக்கு ஜீரோ இருக்கு அவுட்புட். அது மாதிரி M1, M2 கேபிட்டல் மேக்ஸ் டேர்ம்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி கேபிட்டல் M4 மேக்ஸ் டேர்ம் 4, இது நாலும் வந்து ப்ராடக்டாக நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிடும். சப்போஸ் இந்த ட்ரூத் டேபிள் இல்லைன்னா கூட உங்களுக்கு இது மட்டும் கொடுத்துருக்காங்கனாலும் உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் வந்து மூணு வேரியபிள்ங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணிடுவாங்க யூஸ்வலாக அந்த ஃபங்க்ஷனில், சே ஒய் ஆஃப் எக்ஸ் ஒய் செட் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் என்னங்கிறது தெரியும். அதே மாதிரி இந்த வேல்யூ மேக்ஸிமம் எது வரைக்கும் போகுது அப்படின்றத வச்சும் நமக்கு வந்து கண்டுபிடிக்கலாம் எத்தனை இன்புட் வேரியபிள் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இப்போ இதில் வந்து 3, 5, 6, 7 தான் வந்திருக்கு. அப்போ 0, 1, 2 மிஸ் ஆகுது. ஸோ அப்போ 0, 1, 2 எழுதலாம். 3, 4 மிஸ் ஆகுது. ஸோ 4, 5, 6, 7 இங்கே வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரியும் நம்ம கண்டுபிடிச்சி எழுதலாம். இந்த ட்ரூத் டேபிளில் ஜீரோவை பார்த்து தான் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ M0க்குள்ள ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு தெரியும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டு இன்ட்டு M1 வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் பார். இதை மாதிரி ஒவ்வொரு மேக்ஸ் டேர்மோட ரெப்ரசன்டேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு சேம் ஃபங்க்ஷன் ஒய்யை சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ்லையும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், மேக்ஸ் டேர்ம்லையும் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைட்லையும் அதே டாஸ்க்கை தான் பண்ணுறோம். பட் நமக்கு உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும் எப்படி வந்து மின்டர்ம் எடுக்கிறப்ப ஒன்னை கன்சிடர் பண்ணுறதும் மேக்ஸ் டேர்மில் ஜீரோவை கன்சிடர் பண்ணுறதும் சேம் ஃபங்க்ஷனை எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்லைடு. இப்போ பாருங்கள், நமக்கு ஒய் இருக்குது. இப்போ ஒய் பார் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அந்த ஜீரோஸ்க்குள்ள டேர்ம்ஸ் எல்லாம் எழுதுவோம் இல்லையா. ஸோ நான் மின் டேர்ம்லேயே தான் எழுதுகிறேன். பாருங்கள், ஒய் பார் எழுதுகிறப்ப நான் மின் டேர்ம்லேயே தான் நான் எழுதுகிறேன். ஸோ எம் ஸ்மால் M0 ஸ்மால் ப்ளஸ் ஸ்மால் M1 ப்ளஸ் ஸ்மால் M2 ப்ளஸ் ஸ்மால் M4 இது வந்து ஒய் பார், ஒய் கிடையாது, ஒய் பார் இன் மின் டேர்மில் எழுதுகிறோம். இப்போ இந்த ஒய் பாருக்கு இன்னொரு காம்ப்ளிமெண்ட் பண்ணேன்னா ஒய் ஒன்னே கிடைக்குமா? அதாவது இது நம்ம அதாவது சம் ஆஃப் மின் டேர்ம்ஸை நான் ஒய் ஒன்னும் ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்மை ஒய் டூன்னும் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஃபைனலாக என்ன நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா ஒய் ஒன் ஈக்குவல் டு ஒய் டூ அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒய்ங்கிற பூலியன் ஃபங்க்ஷனை நான் வந்து மின் டேர்மில் ரெப்ரசன்ட் பண்ணுறதும் மேக்ஸ் டேர்மில் ரெப்ரசன்ட் பண்ணுறதும் சேம்னு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒய் ஒன் அப்படின்றது வந்து ஒய்க்குள்ள காம்ப்ளிமெண்ட்டு தான். ஸோ அதுக்கு மறுபடி காம்ப்ளிமெண்ட் எடுத்தேன் அப்படின்னா இந்த டேர்ம்ஸோட M0, M1, M2, M4 இதோட அந்த சம்மோட ஹோல் காம்ப்ளிமெண்ட் வரும். ஸோ இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒவ்வொரு மின் டேர்மும் அதோட கரஸ்பாண்டிங் மேக்ஸ் டேர்மோட காம்ப்ளிமெண்ட் தான். அதாவது கேபிட்டல் M0 இஸ் காம்ப்ளிமெண்ட் டு ஸ்மால் M0, அதேமாதிரி வைசி வர்ஸா இது வந்து இதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு இதுக்கும் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறப்ப மேக்ஸ் டேர்ம் கிடச்சிரும். இந்த ஆர் ஆப்ரேஷன் ஃபுல்லாக ஆண்ட் ஆப்ரேஷன் ஆகிடும். இதுதான் நம்மளோட சேம் ஒய், அதாவது பூலியன் ஃபங்க்ஷன் ஒய் ரெப்ரசன்டட் இன் மேக்ஸ் டேர்ம். ஸோ இதை வந்து நம்ம பூலியன் லாஸ் வச்சும் நம்ம டிரைவ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒய் பார் இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பில் எடுத்துருக்குறோம் அதே இது தான் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்குள்ள கரஸ்பாண்டிங் மின் டேர்ம்ஸை ஃபுல்லாக நம்ம எழுதியிருக்கோம். அதாவது M0னா எக்ஸ் பார் ஒய் பார் ஜெட் பார் ப்ளஸ் M1னா எக்ஸ் பார் ஒய் பார் ஜெட் இந்த மாதிரி ஃபுல்லாக அதோட மின் டேர்ம்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறப்ப இந்த ஹோல் எக்ஸ்ப்ரெஷனுக்கும் நம்ம காம்ப்ளிமெண்ட் போடணும். ஸோ காம்ப்ளிமெண்ட் போடுறப்ப டிமார்கன்ஸ்லாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு மின் டேர்முக்கும் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். இந்த ஆர் ஆப்ரேஷன் ஃபுல்லாக ஆண்டாக மாறிடுங்க. ஸோ இப்படி போடுறப்ப மறுபடியும் இங்கே இது மறுபடியும் உள்ள இந்த இதுக்கு இதுவும் பாருங்கள் எக்ஸ் பார் ஒய் பார் ஜெட் பார் த ஹோல் பார் அப்படி தான் வருது. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் அப்ளை பண்ணுறப்ப எக்ஸ் டபுள் பார் இங்கே ஆண்ட் ஆப்ரேஷன் ஆர் ஆப்ரேஷனாக மாறிடும். இந்த மாதிரி நமக்கு வர்றப்ப நமக்கு ஆல்ரெடி தெரியும் எக்ஸ் டபுள் பார் வந்து எக்ஸ் தான் அப்படின்னு.
So x plus y plus z இது மாதிரி வரும். இதுவும் பாத்தீங்க அப்படினா சேம் ஆன்சர் நமக்கு இங்க கிடைச்சது தான். இது m not capital m not max term 0, இது max term 1, இது max term 2, இது max term 4. So either way இப்படி represent பண்ணாலும் sum of min terms ல represent பண்ணாலும் product of max term ல represent பண்ணாலும் நம்ம வந்து சேம் ஃபங்க்ஷனை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு பூலியன் ஃபங்க்ஷனை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, இப்போ சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை எப்படி நம்ம வந்து கெனானிக்கல் ஃபார்முக்கு மாற்றுறது, அதாவது சம் ஆஃப் மின் டேர்ம்ஸுக்கு மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் எஃப் இருக்குது, மூணு இன்புட் அக்செப்ட் பண்ணுது, அதோடய எக்ஸ்ப்ரெஷன் வந்து ஸ்டாண்டர்ட் நோட்டேஷனில் a ப்ளஸ் பி பார் சி அப்படின்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு டேர்மையும் எனக்கு இந்த மூணு வேரியபிளுமே நமக்கு வரணும். அப்போ என்னென்ன வேரியபிள் மிஸ் ஆகுதோ அதுக்கெல்லாம் காம்ப்ளிமெண்ட் ரூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து, இப்போ b மிஸ் ஆகுதுன்னா b ப்ளஸ் பி பார் போட்டு மல்டிப்ளை பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு a ப்ளஸ் பி பார் சி இதுதான் நமக்கு இருக்க எக்ஸ்ப்ரெஷன். இதை நான் ஐடென்டிட்டி எலமெண்ட் யூஸ் பண்ணி ஒன்னால் மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு ஏ தான் வரும். ஸோ இப்போ இதில் இந்த ஒன்னை வந்து நான் காம்ப்ளிமெண்ட் ரூல் யூஸ் பண்ணி பி ப்ளஸ் பி பார்னு போட்டேன் அப்படின்னா, இங்கே ஏபி ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, ஏபி ப்ளஸ் ஏ பி பார், அது மாதிரி இங்கே பி பார் சி இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே எனக்கு வந்து சி இல்லை. ஸோ அகெயின் நான் இன்டு ஒன் போட்டு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி, அகெயின் இதில் ஏ இல்லை, ஸோ ஏ இன்டு ஒன் போட்டு இதுக்கு வந்து சி ப்ளஸ் சி பார் போடுவோம். ஏன்னா சி தான் இங்கே மிஸ்ஸிங், இங்கே வந்து ஏ ப்ளஸ் ஏ பார், ஏன்னா ஏ மிஸ்ஸிங். ஸோ இதை நம்ம ஃபர்தராக மல்டிப்ளை பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி எழுதிக்க வேண்டியதுதான். இப்போ இதை மாதிரி மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறப்ப சர்டன் டேர்ம்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகும். இப்போ பாருங்கள், ஏ பி பார் சி வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிருக்குது. ஸோ இதை மாதிரி ரிப்பீட் ஆகிருக்கிற எலமெண்ட்ஸை வந்து நம்ம ஐடம்போர்டன்ட் லா யூஸ் பண்ணி, அதாவது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தான். ஸோ அதனால் நம்ம ஒரு டேர்மை மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும், மற்ற டேர்ம்ஸை நம்ம டியூப்ளிகேட்ஸை வந்து டியூப்ளிகேட் மின் டேர்ம்ஸை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸை கொடுத்துருக்காங்க எஸ்ஓபி, அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருந்து சம் ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம் கனோனிக்கல் ஃபார்மாக மாற்றுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ எஃப்ஐ கன்சிடர் பண்ணுங்கள், எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் பார் செட், மூணு வேரியபிள் இன்புட், ஆனால் இங்கே வந்து வேரியபிள்ஸ் மிஸ்ஸிங். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணணும், எல்லா ப்ராடக்ட் டேர்ம்லையும் மூணு மூணு லிட்ரல் வர்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்த ப்ரொசீஜர் படி நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அந்த ஐடென்டிட்டிக்கு வந்து எந்த லிட்ரல் மிஸ் ஆகுதோ அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் ரூல் யூஸ் பண்ணி ஜெட் ப்ளஸ் ஜெட் பார், இதில் ஜெட் மிஸ்ஸிங்கிறதுனால ஜெட் ப்ளஸ் ஜெட் பார், ஏன்னா இது ஜெட் ப்ளஸ் ஜெட் பார் வந்து ஈக்குவல் டு ஒன் காம்ப்ளிமெண்ட் ரூல் படி. அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து யூ ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங் டாட் ஓவர் ப்ளஸ், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எழுதி முதல்ல சம் ஆஃப் மின் டேர்ம்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு சம் ஆஃப் மின் டேர்ம்ஸை எப்படி ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்மாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிற ப்ரொசீஜர் நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். காம்ப்ளிமெண்ட்டில் என்னென்ன டேர்ம் இங்கே இருக்குதோ அதில் இல்லாத டேர்ம்ஸை எழுதணும். ஸோ இங்கே வந்து எம் நாட்டு இல்லை, ஸோ எம் நாட் இங்கே காம்ப்ளிமெண்ட்டில் வரும். எம் ஒன் இங்கே வந்துருச்சு, எம் டூ அடுத்து எழுதுகிறோம், எம் த்ரீ இங்கே வந்துருச்சு, எம் ஃபோர், எம் ஃபைவ், எம் சிக்ஸ், எம் செவன், மொத்தம் மூணு வேரியபிள்னால் ஜீரோ டு செவன் மின் டேர்ம்ஸ் தான் வரும் இல்லையா. ஸோ இந்த நாலு இதையும் எழுதிக்கிறோம். ஸோ அதோடய எக்ஸ்ப்ரெஷன்ஸை நம்ம சம் ஆஃப் மின் டேர்ம்ஸில் தான் எழுதுகிறோம். இப்போ இதுக்கு மறுபடி காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா, நம்ம டிமார்கன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம இதை ஃபுல்லாகவே மேக்ஸ் டேர்மாக கன்சிடர் பண்ணி ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்மாக வரணும். சாரி, இதில் மிஸ்டேக்கு, எம் ஃபைவ் இதில் வந்து டாட் வரும், இது வந்து ஆர் கிடையாது, இது டாட், சரியா? ஸோ இட் இஸ் எம் ஃபைவ் டாட் எம் ஃபோர் டாட் எம் டூ டாட் எம் நாட், இது மாதிரி நமக்கு கிடைக்கும்.
So, இதுதான் வந்து method to convert given sum of product expression to product of max term. இந்த boolean expression consider பண்ணுங்க, A, B, R, C and D, R, B, A, D, R, E, இது மாதிரி இது பண்ணிக்காங்க. இது பார்த்தீங்கன்னா non-standard formல இருக்குது, அதாவது SOP ஆவும் இல்லை, POS ஆவும் இல்லை, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இருக்குது. இந்த மாதிரி நான் ஸ்டாண்டர்ட் ரெப்ரசன்டேஷனை அவாய்ட் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதை மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப நம்ம சர்க்கியூட்டாக ரியலைஸ் பண்ணுறப்ப நம்பர் ஆஃப் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்கே ஏபி கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே டிஆர்இ, இது ரெண்டும் ஒரு லெவலில் நம்ம, அதாவது பேரலலாக நம்ம ரெண்டையும் கம்ப்யூட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு லெவல். இதுக்கப்புறம் இந்த சம்மை வந்து நம்ம ஆன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதுக்கு இது அடுத்த லெவல். இந்த ரிசல்ட்டு ரெடி ஆச்சுன்னா தான் நம்ம அடுத்த ஆர் பண்ண முடியும். ஸோ இது வந்து லெவல் ஒன், இது லெவல் டூ, இது லெவல் த்ரீ. அப்போ மூணு லெவல் வந்துடுது. இப்போ ஒவ்வொரு லெவல், அதாவது எது லெவல்னா என்ன, இந்த லெவல் ரிசல்ட்ஸ் ரெடி ஆனால் தான் அடுத்த லெவல் ரிசல்ட்டை நம்ம கம்ப்யூட் பண்ண முடியும். அப்போ நமக்கு இந்த கேட் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கணும் இது இதோட கம்ப்யூட்டேஷன் வர வரைக்கும். அப்போ இது வந்து டிலே வந்து ஜாஸ்தியாகும். இதோட ரிசல்ட் ரெடி ஆனால் தான் இதில் கம்ப்யூட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து லெவல்ஸ் கூடுறப்ப வந்து டிலே வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதே இதை நீங்கள் ஸ்டாண்டர்ட் நோட்டேஷனில் கொடுக்குறப்ப நமக்கு ரெண்டு லெவலில் நம்ம ரியலைஸ் பண்ணிடலாம். எனி பூலியன் எக்ஸ்பிரஷனை நமக்கு டூ லெவல்ஸில் ரியலைஸ் பண்ணிடலாம். அப்போ நமக்கு வந்து டிலே வந்து லெஸ்ஸாக இருக்கும். ஸோ நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் நம்ம பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜராக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.